புதுக்கோட்டையில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. அதன் நேரலை காட்சிகளையும் கள தகவல்கள் என்ன என்பது தொடர்பாக எமது செய்தியாளர் சுந்தர் வழங்கக்கூடிய கள தகவல்களையும் கேட்டுப்பெறலாம். சுந்தர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக எத்தனை பேர் மற்றும் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த தொண்டர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்களா? அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் சுந்தர். மத்திய அரசு காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், இதுவரை அமைக்காத மத்திய அரசை கண்டித்து புதிய தமிழ் அதாவது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அனைத்து கட்சிகளின் சார்பில் வந்து ரயில் மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தான் புதுக்கோட்டையில் ரயில் நிலையத்தில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக இன்று காலை 10 மணிக்கு ரயில் மறியல் போராட்டம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தான் புதிய தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் மாற்று வழியாக புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு நுழைந்து தண்டவாளத்தில் அமர்ந்து மறியல் போராட்டத்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர். அப்போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் போலீசார் அவர்களை அடித்து இழுத்து தண்டவாளத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது அவர்களை கைது செய்து போலீசார் அழைத்து வருகின்றனர். போராட்டம் அடுத்த கட்டமாக என்ன என்ன எந்த விதத்தில் முன்னெடுத்து செல்வதற்கு புதிய தமிழகம் கட்சியினர் திட்டமிட்டு இருக்கிறார்கள்? அது தொடர்பான கூடுதல் அதாவது புதிய தமிழகம் கட்சி சார்பில் இன்று ரயில் மறியல் போராட்டத்தை அழைத்து விடுத்தது. அவர்கள் முதலில் ரயில் நிலையத்திற்கு உள்ளே நாங்கள் வரவில்லை என்றுதான் கூறி போலீசாரிடம் அனுமதி பெற்றிருந்தனர். ஆனால் ஒரு சில அதாவது 50க்கும் மேற்பட்ட புதிய தமிழகம் கட்சியினர் மாற்று வழியாக அதாவது ரயில் நிலையத்திற்கு உள்ள மற்றொரு வழியாக புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு நுழைந்து தங்களது எதிர்ப்பை காட்டி தண்டவாளத்தில் அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்துதான் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது போலீசாருக்கு அவர்களுடைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் போலீசாரை அவர்கள் தரக்குறையாக பேசியதைத் தொடர்ந்து அதாவது காவல் ஆய்வாளர் அவர்களை அரைந்து இழுத்து தங்களுடைய அதாவது தண்டவாளத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போலீசார் அவர்களை அடித்ததை கண்டித்து அவர்கள் கோஷமிட்டு வருகின்றனர்.